ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 16th law பார்த்துட்ருக்கோம். யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்னா சில செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு கடை திறக்கிறதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். அதனால் அவங்களோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பவர் லெஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சில பேர் பார்த்தீங்கன்னா, சில செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா செலக்டிவான இடத்துக்கு தான் போவாங்க, எல்லா கூப்பிட்ற இடத்துக்கும் போக மாட்டாங்க, பர்டிகுலராக இந்த இடத்துக்கு தான் போகணுன்றத அவங்க டிசைட் பண்ணி போவாங்க. ஸோ அவங்க வரும்போதே ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகும், அதனால் அவங்க வந்து அவங்களுடைய பவரையும் ரெஸ்பெக்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மரியாதை கிடையாது. எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, விலை அதிகமாக இருக்கோ, அதுக்கு தான் வந்து அதை வாங்குறதுக்காக தான் மக்கள் வந்து எப்பவுமே இயங்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, அதாவது சன்னை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் 6 months இல்லை 3 months தான் சன் இருக்கும், 6 months வந்து சன் இருக்காது. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இவங்களுக்கு வந்து எப்படா சம்மர் வரும்ன்ற ஒரு பேர்னிங் டிசைர் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ சன்னை வந்து ஒரு சன்னுடைய ஆப்சன்ஸை வந்து இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அதனால் அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாகும். ஸோ இதையும் வந்து இந்த புக்கில் அவங்க எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் யுவர் ஆனர். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.